வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு நான் வெள்ளையல் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்காங்க, அதுதான் கருகிடாமல் இருக்கும். இந்த மாதிரி கையெடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறம் ஆகிற வர வறுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்கறலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 கப் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வர நம்ம வறுத்துக்கறணும். ஹீட் வந்து எப்பயுமே மீடியம்லேயே வச்சுக்காங்க, அதுதான் கருகிடாமல் இருக்கும். இப்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு எனக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடலைப்பருப்பு 1/2 கப் சேர்த்துக்காங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாகிற வர வறுத்துக்கணும். இப்போது பாதி எனக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா 10 மிளகாய் ஆட் பண்ணிக்காங்க, காஞ்ச மிளகாய். இப்போது இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வர வறுத்துக்காங்க. அந்த கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா டீஹைட்ரேட் ஆகிருக்கணும். இப்போது எனக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நான் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போது இந்த ஹீட் எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும், இல்லைன்னா பொடி வந்து கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ ஹீட் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி பொடி வந்து நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக இருந்தாலும் ஓகே தான். இப்போது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.